அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கும் ரசாயனம் கலந்த தர்பூசணி. கோடை காலத்தில் ஏற்படும் வெப்பத்தை தணிக்க, தாகம் தீர்க்க இப்படி கோடையில் தர்பூசணி பழம் மிக வேகமாக வியாபாரம் செய்யப்படுகிறது. நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இயற்கை பொருள்தான் என வாங்கிக் கொடுக்கிறோம். ஆனால் இந்த தர்பூசணி வியாபாரம் தற்பொழுது உடலுக்கு கீடு விளைவிக்கும் பிராய்லர் தர்பூசணியாக மாறி வருகிறது. வியாபாரத்திற்காக செயற்கையாக விளைவிக்க என்னென்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். தாகம் தீர்க்கும் நிறைய கனிமச்சத்து கொண்டது, நிறமிச்சத்து அதிகமென ஆரோக்கியத்தின் வடிவமாக பார்க்கப்பட்ட தர்பூசணி இன்று வணிக வன்முறையால் நச்சு ரசாயன குவியலின் ஒட்டுமொத்த வடிவமாக மாறிவிட்டது. ஜப்பானில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் தர்பூசணி வணிகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. தர்பூசணிகளை கொள்முதல் செய்வதில் உள்ள போக்குவரத்து நடைமுறைகளால் லாபம் குறைகிறது என நினைத்தனர் வியாபாரிகள். உருண்டையாக பந்து போல் இருப்பதால் அடுக்கி வைக்க முடியாமல் குறைவாகத்தான் தர்பூசணியை எடுத்து செல்ல முடிகிறது என இந்த பழ வியாபாரத்தில் இறங்கியவர்கள் இதற்கு தீர்வாக மரபணு மாற்றம் செய்து செவ்வக வடிவத்தில் தர்பூசணியை உருவாக்கினார்கள். அங்கு நடப்பதை விட நம்முடைய நாட்டில் மிக பெரிய மோசடி நடக்கிறது. வட மாநிலங்களில் தர்பூசணியை 60 நாட்களில் விளைவிக்க பல மோசடிகளை அரங்கேற்றுகிறார்கள். தற்பொழுது வட மாவட்டங்களை பொறுத்தமட்டில் விவசாயிகளுக்கு தர்பூசணி பணப்பயிராகிவிட்டது. நன்றாக கொளுத்து செழித்த வளவள தோலுடன் உருண்டையாக அதை உருவாக்குவதற்கு அதை விளைவிக்கும் நிலத்தில் பெருமட்டூழியும் நடக்கிறது. இந்த 60 நாள் பயிருக்கு நிலத்தில் விரிக்கும் பிளாஸ்டிக் பேப்பர், தெளிக்கும் பூச்சிக்கொல்லிகள், மண்ணில் போடப்படும் உரங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக ஊசி மூலம் செலுத்தப்படும் ஊக்க மருந்துகள் என ஏகப்பட்ட ரசாயன கலவையில் பயிராக்கப்படும் இந்த பழம் பெருமச்சத்தை உருவாக்குகிறது. இயற்கையாக விளைந்தால் நடுப்பகுதி மட்டும் கூடுதல் இனிப்புடன் இருக்கும். அதனால் பழத்தின் சிவப்பு நிறத்தையும் ஒட்டுமொத்த இனிப்பையும் கூட்டுவதற்கு ஊக்க ரசாயனங்களை, ஹார்மோன் மருந்துகளை ட்ரிப்பிள் கலந்து செலுத்துகிறார்கள். கூடவே பழத்தை நன்றாக பருக்க வைக்க வரப்புகளின் ஓரம் மாட்டு ஊசியுடன் மருந்தடிக்கும் பெண்கள் இந்த தொழிலில் ஆங்காங்கே இருக்கிறார்கள். சென்னை முதலான பெருநகரங்களுக்கு தினம் 1000 கணக்கான டன் கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகிக்கப்படும் இந்த தர்பூசணியை மருந்துட்டு வளர்க்கும் பயிர் வணிகர்கள் ஒரு தர்பூசணியை கூட சாப்பிடுவதே இல்லை என்ற உண்மை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பதிவு நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே, நாம் சாப்பிடும் உணவுகளில் சேர்க்கப்படும் இந்த ரசாயனங்கள் நம்மை கேன்சர் போன்ற கொடிய நோய்களுக்கு இட்டு செல்கிறது. தர்பூசணியை வாங்கும் பொழுது கவனமாக பார்த்து வாங்குவதே நல்லது. விற்பவர்களும் இதை கவனமாக கையாண்டால் மட்டுமே நம்மால் இந்த ரசாயன அரக்கர்களை அழிக்க முடியும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.